அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐஐடி என்ஐடி இதெல்லாம் எப்படி எம்டெக் ஜாயின் பண்ணுறது, பிஹெச்டி எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதில் என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க, அதில் யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஐஐடினா என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு இந்தியாவில் 23 இடங்களில் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியை பற்றி சொல்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தான் ஐஐடி. சரிங்களா? முதல்ல ஒரு 5 ஐஐடி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐஐடி காரக்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐடி மும்பை, அப்புறம் ஐஐடி மெட்ராஸ், அடுத்து ஐஐடி கான்பூர். இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 ஐஐடி வந்துச்சு. அப்புறம் மீதம் உள்ளதை ஐஐடி கவுஹாத்தி, அப்படியே வரிசையாக ஐஐடி ரூர்க்கி, அப்புறம் திரும்ப புதுசாக 2008 நிறையா ஐஐடி ஓப்பன் பண்ணாங்க ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி காந்தி நகர், இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 23 ஐஐடி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 23 ஐஐடியில் நம்ம எம்டெக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் படிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இசிஇ படிச்சிருக்கலாம், பேச்சுலரில் ஐடி படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்த பிரிவுகளுக்கு கீழே எம்டெக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா தெரியும், ஜம்மு காஷ்மீர், மண்டி, ரோபர், ரூர்க்கி, டெல்லி, ஜோத்பூர், கான்பூர், பாட்னா, வாரணாசி, தன்பாத், கவுஹாத்தி, காரக்பூர், பிலாய், இண்டோர், காந்தி நகர், பாம்பே, கோவா, தார்வாட், திருப்பதி, மெட்ராஸ், பாலக்காடு, ஹைதராபாத், புவனேஸ்வர், காரக்பூர், இந்த மாதிரி 23 ஐஐடி இருக்குது. லொக்கேஷன் ஆஃப் ஐஐடி 23 ஐஐடிஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஐஐடிலாம் எந்தெந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பாருங்கள். ஐஐடி காரக்பூர் அப்படின்றது தான் முத ஏற்படுத்தப்பட்டது. 1951 கட்டினாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சரிங்களா? ஐஐடி பாம்பே அப்படின்றது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அது 1958 ஏற்படுத்தப்பட்டது. ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1959 ஏற்படுத்தப்பட்டது. அது தமிழ்நாட்டில். அடுத்து ஐஐடி கான்பூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1959 அது உத்தரப்பிரதேஷ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஐடியும் ஏற்படுத்தப்பட்டது போட்டிருக்கு. இப்போ ஐஐடி ஹைதராபாத்னா 2008 ஏற்படுத்தப்பட்டது, தெலுங்கானாவில். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை வேணும்னா செக் பண்ணிக்கலாம், இது விக்கிபீடியாவில் இருக்குது. அப்புறம் அது ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஐஐடியும் என்னென்ன ரேங்க் வந்திருக்கு, 2019 டீட்டெயில்ஸில் எப்படி இருந்துச்சு, 2018 என்னமா இருந்துச்சு அப்படின்றது ரேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக ஐஐடி மெட்ராஸ் ரெண்டாக இருக்குது. ஐஏஎஸ்சின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதான் பெங்களூர், அது ஃபஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஐஐடி எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஹவு டு ஜாயின் எம்டெக் இன் ஐஐடி. ஸோ நான் வந்து எம்டெக் படிக்கணும், நான் எம்இ படிக்கணும், எம்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்இ படிக்கணும் அப்படின்னாவே மாஸ்டர் டிகிரி படிக்கணும் ஐஐடியில் அப்படின்னா, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். நீங்கள் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் படிக்கிறீங்கள, அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறதுல உங்கள் சப்ஜெக்ட், இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு கேட் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இசிஇ படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட் எக்ஸாம் இருக்கும், உங்கள் சிலபஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் கேட் எக்ஸாம் அப்படின்னு நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தனித்தனி சிலபஸ் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த ஐஐடியில் ஒரு ஒரு ஐஐடி அந்த கேட் எக்ஸாமை நடத்துவாங்க. சரிங்களா? இப்போ ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் கேட் எக்ஸாம், யார் எலிஜிபிள் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, யார் தகுதியானாலும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேட் எக்ஸாம், அதை பயன்படுத்துகிற அந்த கேட் எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு என்ன பயன், அப்புறம் ஹவு மெனி அட்டம்ப்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் கேட் எக்ஸாம், எத்தனை அட்டம்ப்ட் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஐஏஎஸ் அப்படின்னு எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட லிமிட் அட்டம்ப்ட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா அதுக்கு ஒரு அட்டம்ப்ட், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எத்தனை அட்டம்ப்ட் இருக்குது. பிசி, ஓபிசின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் பேக்வேர்ட் கிளாஸ்ண்டு, அதுக்கு ஒரு சில இது இருக்குது. அது மாதிரி ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதுக்கெலாம் ஒவ்வொரு வயது வரம்பு இருக்கிற மாதிரி இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம், மொத்தமாக பார்ப்போம். சரிங்களா?
ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் கேட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர், 4 வருஷம் 12வது படித்து முடித்ததுக்கடுத்து 4 வருஷம் ஒரு பிஇஓ அல்லது பிஆர்க் பேச்சுலர் ஆர்கிடெக்சர் ஏதோ படிச்சிருந்தால் போதும், அல்லது போஸ்ட் பிஎஸ்சி அதாவது எம்எஸ்சி படிச்சிருக்கணும், போஸ்ட் டிப்ளமா அப்படி சொல்கிறாங்க. அண்டு தோஸ் ஹூ ஆர் இன் ஃபைனல் இயர்ஸ் ஆஃப் சச் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் ஃபைனல் இயராக இருக்கிறவங்க எழுதலாம், ஃபைனல் இயர் முடிச்சுட்டும் எழுதலாம், ஃபைனல் இயர் முடிஞ்சு அப்படின்னாலும் எழுதலாம், ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எழுதலாம். இது எப்போ வரும் அப்படின்னா, கேட் எக்ஸாம்ன்றது வந்து அப்ளை பண்ணுறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் ஆகஸ்ட்டோட கடைசியிலையோ அல்லது செப்டம்பரோட தொடக்கத்திலையோ அந்த டேட் அறிவிப்பாங்க. எந்த ஏதோ ஒரு ஐஐடி நடத்துவாங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐஐடி நடத்துவாங்க, அந்த ஐஐடியோட வெப்சைட்டில் அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவாங்க, நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிடணும். நீங்கள் இப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க 2019 இந்த வருடம், 2019 இப்போ அடுத்த ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு ஃபைனல் இயர், அதான் ஃபைனல் இயர்னால் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் எப்போ வரும்னா, 2020 அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணணும்னா, 2019 செப்டம்பரில் அப்ளை பண்ணிடணும் சரிங்களா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ 5 மாதத்துக்கு முன்னாடியோ அப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ யார் எலிஜிபிள்னு நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சா, பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள், நீங்கள் கேட் எழுதலாம் சரிங்களா. பாஸ் ஆகிருக்கணும், அரியர் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க, எழுதுறதுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் போய் எழுதலாம். அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அடுத்த ப்ரொசீஜர் இருக்குது சரிங்களா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேட் எக்ஸாம்? ஸோ நான் இப்போ கேட் எக்ஸாம் எழுதிட்டேன், அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட் எக்ஸாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஐஐடி என்ஐடி IIIT மற்றும் சில டாப் லெவல் ஸ்டேட் லெவல் காலேஜ்லாம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் பிஎஸ்சி ஜிசிடி தியாகராஜா இந்த மாதிரி காலேஜுகள்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. நம்ம தமிழ்நாட்டில் டான்செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதன் மூலமாகவும் போகலாம். கேட் எக்ஸாமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஸோ டான்செட்டில் போனீங்கன்னா அதுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கா இல்லையான்றது நம்ம கேள்விக்குறி தான், கிடைக்குமானது சந்தேகம் தான் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஐஐடி என்ஐடிலலாம் ஜாயின் பண்ணணும். ஐஐடி என்ஐடிலலாம் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக கேட் எழுதியே ஆகணும் IIIT வரைக்கும். மற்ற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் கேட் எழுதிக்கலாம், டான்செட்டும் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்டில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்ட், பெல் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி இது நிறுவனங்களில் உங்களுக்கு டைரெக்டாக எந்த ஒரு இன்டர்வியூமே இருக்காது, டைரெக்டாக உங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. சேலரிலாம் வந்து இப்போ JTO இது மாதிரிலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சேலரி ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கில் 50,000 ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே 2 லட்சரூபா மாதத்துக்கு கொடுக்குற மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேலரியை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது. வாழ்க்கையில் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருக்கு கேட் எக்ஸாமை நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையாகவே வெற்றி பெற்றலாம். ஹவு மெனி அட்டம்ப்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் கேட் எக்ஸாம்? ஓ, இது வந்து நான் வந்து ஒரு கேட் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா, அதாவது எத்தனை அட்டம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்லிமிட்டட் ஏஜும் கிடையாது இதுவும் கிடையாது, உங்களால் எத்தனை தடவைனாலும் நீங்கள் எழுதலாம் கேட் எக்ஸாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் எழுதின கேட் எக்ஸாம் வந்து ஒரு 3 வருடத்துக்கு தான் வேலிடாக இருக்கும். நீங்கள் எழுதின எக்ஸாம் இருக்குல்ல அந்த கேட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 வருடத்துக்கு வேலிடாக இருக்கும், அதுக்கடுத்து திரும்ப புதுசாக கேட் எழுதுனா தான் அடுத்த தடவை செல்லும். வேறு ஜாயின் பண்ண கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கடுத்து கவலைப்பட தேவையில்லை, திரும்ப ஏதாவது வேறு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட் வழியாக உங்களுக்கு அந்த இது தேவைப்படும். ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்டெக் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 12,400 ரூபா ஒரு மாதத்துக்கு தருவாங்க சரிங்களா. இப்போ வந்து ஜிசிடி இந்த மாதிரி காலேஜ்லலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கே ஃபீஸே 10,000 ரூபா தான் வரும், ஆனால் நீங்கள் மாதத்துக்கே 12,400 ரூபா சம்பாதிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா ஒரு 8 மணி நேரம் ஒரு லேப் ஒர்க்கு அல்லது ஏதாச்சும் ஒரு இருக்கும் சரிங்களா, அது ரொம்ப பெரிய கஷ்டமானதில்லை. 2 வருஷத்துக்கு தருவாங்க இந்த பணம், அதாவது 12,400 ரூபா எத்தனை வருடத்துக்கு தருவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 12,400 ரூபான்னு 2 வருடத்துக்கு தருவாங்க. ஸோ இது வந்து எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நீங்கள் எம்டெக் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட் எக்ஸாமை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கேட் எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது 2வது வருஷத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. அப்போ தான் இது பெட்டர். நான் இன்னொரு வீடியோவில் எப்படி கேட்டை கிராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ போடுவோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி ஐஐடியில் எம்டெக்கு பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறை மட்டும் இதில் சொல்கிறோம் சரிங்களா. இப்போ ஹவு டு ஜாயின் பிஹெச்டி, இப்போ பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இருந்தால் போதும் எலிஜிபிள், பேச்சுலர் டிகிரி இருக்குன்னா டைரெக்ட் பிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கேட் எக்ஸாம் கட்டாயம் நீங்கள் எழுதியிருக்கணும் சரிங்களா. மாஸ்டர் டிகிரிக்கு கேட் எக்ஸாம் அவசியம் கிடையாது,
ஆனால் மாஸ்டர் டிகிரிக்கு கேட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க பெட்டராக. ஸோ மாஸ்டர் டிகிரியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஐஐடிக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் எம்டெக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்த சொல்ல ஒவ்வொரு ஐஐடிக்கும் தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணணும். 500 ஜென்ரலுக்கு இருக்கும், 300 பிசி ஓபிசிக்கு இருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும். அந்த தனித்தனி ஐஐடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க கால் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு எடுத்து, அப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். எம்டெக் வந்து ஒரு கேட்டில் வந்து ஒரு 100 மார்க்கு 100வது ரேங்க் எடுத்திருக்கீங்க, 100லேருந்து ஒரு 200-300 ரேங்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து எம்டெக் இன்டர்வியூ இல்லாமல் டேரெக்டாக எம்டெக் சீட் கிடச்சிடும். ஸோ 300லேருந்து 1000க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அப்புறம் சீட்டு கிடைக்கும். இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எம்டெக் அட்மிஷன் இருக்குது. பிஹெச்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிடணும். இப்போ பிஹெச்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் அவங்க அப்ளை கேட்பாங்க, அப்ளிகேஷனு இந்த இதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஐஐடியில் இந்த அப்ளிகேஷன் வந்து பிஹெச்டி இன்டர்வியூக்கு பிஹெச்டிக்கே கால்ஃபர் பண்ணுறோம், அவங்கள வந்து அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்களோட வெப்சைட்டை. அது வந்ததுக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கு எடுத்து உங்கள் எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அவங்க உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. எதுக்கு, அங்கே வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஐஐடியும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ரிட்டன் டெஸ்ட் நடத்துவாங்க. அது வந்து கேட்டுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே ஓரளவு உங்களால் அந்த இன்டர்வியூ இந்த ரிட்டன் டெஸ்ட் நடத்துகிறாங்கல்ல, பிஹெச்டி ரிட்டன் டெஸ்ட்டு, அதை வந்து இவங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, வந்துட்டீங்க, எழுதிட்டீங்க ரிட்டன் டெஸ்ட்டு, அன்றைக்கே ரிசல்ட்டு, அடுத்த நாளும் ரிசல்ட் வெளியாயிரும். அதில் நீங்கள் வந்து அடுத்த தெரிவிச்சிருவாங்க யார் யாரெல்லாம் அடுத்த ரவுண்டு, அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிட்றது. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, ரெண்டாவது நாள் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, 920 பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த 80 பேரில் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூவில் நல்லா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா தரமாக படித்து வச்சுக்கிறீங்க. அவன் அந்த சப்ஜெக்டில் உள்ள ஃபீல்டில் உள்ள கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ பிஹெச்டி அப்படின்றது என்னென்னா, எம்டெக்கை விட நல்ல ஒரு நாலேஜ் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் டெப்த்தாக படித்து வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நிறையா ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பாங்க, ஒரு 5-6 ப்ரொஃபஸர், 10 ப்ரொஃபஸர் கூட இருப்பாங்க, உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃபீல்டுலேருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து பதிலளிக்கணும். அது இப்படி அந்த இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு ஒரு 10-15 நாள் சென்று ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வரும்போது இப்போ வந்து 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம், கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணுறவங்க நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு 5000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, 1000 பேரை கால் பண்ணுவாங்க ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆனவங்க ஒரு 80 பேர், மிச்சம் 920 பேர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ 80 பேர் இன்டர்வியூக்கு கால் பண்ணிட்டாங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரிசல்ட் வரது பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 அல்லது 5 பேர் எதோ அவங்க அந்த எத்தனை வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்து எடுப்பாங்க. ஸோ மினிமம் 5லேருந்து 10 பேர் எடுப்பாங்க. ஸோ 80 பேரில் நீங்கள் வந்து 5 பேரில் ஒரு ஆளாக வரணும். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுக்குறாங்க. அப்படி பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வரும். 5 வருடத்துக்கு உங்களுக்கு கவலை இல்லை, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் பிஹெச்டி ஜாயின் பண்ணதுக்கடுத்து நீங்கள் அந்த கோர்ஸ் ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் படித்து வந்துடலாம். ஏன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூலாம் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் பெரிய மேட்டராக இருக்காது. 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 31,000, சரிங்களா? மாதத்துக்கு 31,000 ரூபா, நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 1 மாதத்துக்கு 31,000 ரூபான்னு கொடுப்பாங்க, சரிங்களா? அப்புறம் 2 வருடம் முடிஞ்சு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னு JRF வரும். இது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் JRF, இது SRF சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னா அதுக்கு 3 வருடத்துக்கு 35,000 மாதத்துக்கு கொடுப்பாங்க, மாதத்துக்கு 35,000 ரூபா, சரிங்களா? ஸோ இதை வச்சு நமக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்கலாம். ஐஐடியில் பிஹெச்டிக்கு அந்த இதுன்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வந்து செமஸ்டருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். பொதுவாக நிறைய ஐஐடிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், ஐஐடி ஹைதராபாத்தில் 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஐஐடி தன்பாத்தில் அதே மாதிரி தான், 8,000 கட்டுற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு ஒரு 20,000 கட்டுற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு, மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை. 6 மாதம் சொல்ல மாட்டாங்க, 4 மாதம் அந்த செமஸ்டர் முடிகிற வரைக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு 35,000 வர்றதுனால அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அதில் ரொம்ப குறைச்சி தான் செலவழிப்பீங்க. மாதத்துக்கு 5,000 மட்டும் தான் செலவாகும். இதை 25,000 இங்கே நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா கூட அனுப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு படித்து முடிச்சதுக்கு அடுத்து என்ன கிடைக்கும், வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கான நாலேஜ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஏற்படுத்தலாம், அது ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன்லாம் நிறையா கொடுப்பாங்க.
அப்புறம் நீங்கள் ஐஐடி, நீ என்ஐடி, ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணலாம், அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ண முடியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, சரிங்களா? அடுத்து நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குது, மைக்ரோசாஃப்ட், கூகுள், இதெல்லாம் ரிசர்ச்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே படிக்க நினச்சிங்கன்னா பிடிஎஃப் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்னு நீங்கள் படிக்க முடியும். டெடிகேட்டட் இந்த தகவலை நாங்கள் வெள்ளூர் நாட்டு அந்த வெப்சைட்டுக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஸோ வெள்ளூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பாக இந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அறிவே ஆற்றல் வாய்ந்தது, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர், திருவள்ளுவர் 430வது குறளில் சொல்கிறாரு. அறிவு இருந்தால் தான் அறிவுடையவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எல்லாம் உடையவராக இருப்பார், அறிவில்லாதவர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லாதவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மசில் இஸ் பவர் எங்கேயும் சொல்லலை. ஸோ அறிவே ஆற்றல் வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு இருந்தால்தான் நீங்கள் ஒரு இடத்துல சர்வேவ் ஆக முடியும். ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒன்றும் சிங்கத்தோட உங்களை ஃபைட் பண்ண விட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? ஆனால் சிங்கத்தோட ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஆயுதம் வச்சுருக்கீங்க, இப்போ சிங்கத்தோட ஃபைட் பண்ணுங்க நீங்கள் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுறீங்க. ஸோ இங்கே அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றது, இந்த மாதிரி இதை வரும்போது இது எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவு, ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு நாலேஜ், ஒரு கவனம் வருது பாருங்கள், ஒரு செயல்பாடு. ஓ சிங்கம் வருது, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கருவியை தயாரித்து வச்சுக்கிறோம், அப்போ நம்ம சிங்கத்தை ஈஸியாக வெளுத்தட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கள, அதுதான் அறிவு. நீங்கள் சிங்கத்தோட டேரெக்டாக ஃபைட் பண்ணிவிட்டு ஜெயிக்கிறது அப்படின்றதுலாம் இயலாத காரியம். யானையோட டேரெக்டாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்றதுலாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, எல்லாருமே அதை செய்ய முடியாது. ஆனால் சும்மா ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக வெற்றி அடைய முடியும், சிங்கத்தை கூட ஈஸியாக வெற்றி அடைய முடியும், அஞ்சாறு சிங்கம் வந்தாலும் வெற்றி அடைஞ்சிடுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா நம்ம படிக்காமல் எல்லாத்தையும் மாடு மாதிரி வேலை செஞ்சு இப்படி இது பண்ணிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சோம்னா அது நடக்காது. ஏன்னா ஞானிகள் யோகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அறிவு இல்லை அப்படின்னா நமக்கு நாமே முரண்பட்ட கருத்துக்களில் பேசி நமக்கு நாமே அழிச்சிக்கிடுவோம் அப்படின்றது தான் சொல்ல வந்திருக்காங்க. அதில் சரி அப்போ உடம்பு நம்ம பாதுகாக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. உடம்பு ரொம்ப முக்கியமானது. அறிவை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா உடம்பு நீங்கள் வளர்த்துருக்கணும். உடம்பு வந்து வளர்த்துருக்கணும்னு என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா மாடு மாதிரி திண்டு வகிறு இருமை பெருத்திருக்கிறத சொல்லலை, சரிங்களா? உடம்பு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் இப்போ எது சாப்பிட்டாலும் அது நல்லா ஜீரணமாகி சக்தியாக மாறி உங்களுக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கணும். அதை தான் வந்து உடல் வளர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ உடல் நலத்தை பற்றி திருமூலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பை நீங்கள் வந்து இப்போ தண்ணி அடித்து அல்லது குடித்து அல்லது சிகரெட்டு மாதிரி இந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி உடம்பை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உயிர் வந்து வேகமாகவே அழிஞ்சிரும், உங்கள் உடலை விட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. இப்படி உடலை விட்டு பிரிஞ்சதுனால ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறாருன்னா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த மாதிரி உங்கள் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரீசெட் ஆகிடுது, உங்களுடைய நினைவுகள்லாம் அடுத்த ஒரு பிறவி எடுக்கும்போது மறந்து அந்த அறிவு இருவெலாம் இல்லாமல் புதுமையாக திரும்ப அறிவை வளர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறீங்க, அதனால் ஒரு உயர்ந்த அறிவை பெற முடியாமல் போயிடுது. அதே உடம்புல இருந்தால் உங்களுக்கு அறிவு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து அப்படின்னா உடம்பை வளர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது, உடம்பை வந்து செம்மைப்படுத்தி அதாவது நோயை தாக்காத அளவுக்கு வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வழியை அவர் கண்டுபிடிச்சதாகவும் அதை கொண்டு தான் அவர் இப்படி வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. திருமூலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் ஒரு 3000 வருடம் தமிழ் 3000 அப்படின்ட்டு திருமந்திரம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. அவர் ஒரு 18 சித்தர்களில் ஒன்று ஒருவர். அவர் அதை பற்றி சொல்கிறார், அவர் வந்து எப்படி வாழ்ந்ததாகவும் இவ்வளோ வருடம் வாழ்கிறதுக்கான அந்த ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி அவர் நூல்களில் வெளியிட்டிருக்காரு. அதனால் தனிப்பட்ட என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு இது வழிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம், தண்ணி அடித்தா ஒரு பந்தாவுக்காண்டி தண்ணி அடிச்சிருப்போம், ஃப்ரெண்டு அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் அதனால் நானும் தண்ணி அடிக்கிறேன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கணும், அப்படி தானே? உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்னா உடம்பை கெடுக்கக்கூடிய வழிகளில் நம்ம இறங்கக்கூடாது, சரிங்களா? அது நான் தண்ணி அடிக்கிறதுன்னு ஸ்பெஷலாக சொல்லலை, எல்லா விஷயத்துக்கும் நம்ம உடம்பை கெடுக்கக்கூடிய வழிகளில் இறங்கக்கூடாது, உடம்பை வளர்க்கக்கூடிய வழிகளில் தான் இறங்கிக்கிறணும் அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்மளும் வலியுறுத்துகிறோம், உடம்பை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் இறங்கி உடம்பை பாதுகாத்துக்கொள்வோம், உயிரை வளர்த்துக்கொள்வோம்.
மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.